என்னடா அக்கா மொட்டை மாடியில் விளக்கு மரம் வச்சுட்டு இந்த வெயிலில் கூட்டிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட சாம்பார் பொடி, ரசப்பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, காரமளத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மல்லிகை கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து அவங்கள வந்து நல்லா இன்றைக்கி காய வைக்க போகிறோம். சரக்கை வெயிலில் காய வச்சுட்டு தான் அப்புறம் நம்ம மில்லுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், தேங்காய் வந்து நம்ம வீட்டிலே மரத்தில் காய்ச்சது தான், அவங்களையும் உடச்சி நம்ம வந்து காய வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் அவங்க நல்லா காயணும். இப்போ இவங்க கூட சேர்த்து அவங்களையும் காய வச்சு அவங்களையும் போய் எண்ணெய் அடையிட வேண்டியதான், இவங்களையும் தூளை அரைச்சிட வேண்டியதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா நம்ம வெயிலில் வந்து எந்த அளவுக்கு இவங்களை காய வச்சு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தூள் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, பூச்சியும் பிடிக்காது. அதே மழை டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நமக்கு வெயில் கனமாக காட்டாது இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம இந்த மிளகா கொத்தமல்லியெல்லாம் வந்து லைட்டாக வானலில் எண்ணெய் ஊற்றாத வெறும் வானலில் லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக சூட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா தூள் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இப்போ வெயில் நாள் தானே, நல்லா வெயில் பாருங்கள் மண்டையை புழக்கிற மாதிரி கொளுத்துது. இந்த வெயிலில் நம்ம ஏன் போட்டுக்கிட்டு அவங்கள வறுத்துக்கிட்டு ஏன் உட்காந்துக்கிட்டு கிடக்கணும்? அதனால் அவங்கள வெயிலே நல்லா போட்டு காய காயின்னு காய வச்சு அதுக்கப்புறம் மில்லில் எடுத்து போய் அவங்கள ஆறாரன்னு அரைச்சிடலான்ட்டு இன்றைக்கி முடிவு பண்ணிட்டுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி காய வைக்கலாம்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து பேப்பர் போட்டிருக்கோம் பாருங்கள் கீழே. இந்த பேப்பர் எதுக்காகனா நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பல்லு பல்லாக கிண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அவங்கள இதில் காய போகிறதுக்கு தான். நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக வெறும் தரையில் போட்டிங்கன்னா அதில் என்ன பண்ணும், அந்த எண்ணெய் பூரா அந்த தர கொஞ்சம் இழுக்கும். எப்படி தான் நீங்கள் போட்டாலும் தர இழுக்கும். அதனால் நம்ம ஆல்ரெடி கூட்டியாச்சு தரையை, கூட்டிட்டு இருந்தாலும் மேலே ஒரு பேப்பர் போட்டு அதில் தான் இப்போ நம்ம அவங்கள காய வைக்க போகிறோம். இது மாதிரி இந்த பேப்பர் போட்டு தார்பாயில் காய வச்சோம்னா எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். இப்போ நம்ம அவங்கள இதில் கொட்டி காய வச்சிடலாம். நல்லா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து நல்லா ரெண்டு நாள் நல்லா காய வச்சிட்டேன். இவங்களை திரும்பவும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க, இந்த பார்த்துக்கு இருக்கிறாங்க. இவங்களை இன்றைக்கி நல்லா இன்றைக்கி காய வச்சோம்னா இங்கே பாருங்கள் அப்படி புட்டா அப்படி சவுண்டு வருதுங்களா? அப்படி தேங்காய் புட்டா உங்களுக்கு சவுண்டு வரணும். அந்த அளவுக்கு காய வச்சா தான் நமக்கு மில்லில் நல்லா எண்ணெய் நமக்கு சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, இவங்கள அப்படியே கையை வச்சு நல்லா பரப்பி விட்டுட்டு அடுத்தது அவங்கள காய விட்டுடலாம். அந்த சைடு முதல்ல நம்ம வந்து சாம்பார் தூளுக்கு இப்போ எல்லோரையும் இவங்களை காய வச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் நம்ம காய வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கடலப்பருப்பு, மிளகு, அடுத்தது ஜீரகம், அடுத்தது சோம்பு, அடுத்தது வெந்தயம், இது கூட பெருங்காயம். இவங்களை வந்து நம்ம பேப்பரை கட் பண்ண தேவையில்ல, இவங்கள அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே போட்டுடலாம். அவங்க பேப்பரோடய அப்படியே காஞ்சிட்டு இருக்கணும். ஆல்ரெடி நல்லா காஞ்சி தான் இருக்கிறாங்க, அப்படியே இருக்கும். ஏன்க்கா அப்படி பரப்பி விட்றீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து சப்போஸ் ஒன்று ரெண்டு கல் இருந்ததுன்னா நம்ம இதுமாதிரி தனித்தனியாக அப்படி பரப்பி விடக்குள்ள கல் இருந்ததுன்னா நம்ம எடுத்து போட்டுடலாம். அதுக்காக தான் இதுமாதிரி பரப்பி விட்றோம். மேக்ஸிமம் நான் வாங்குற கடையில் எதுவுமே இருக்காது, நல்லா ஒரு க்ளீனாக தான் கொடுப்பார் அந்த அண்ணன். இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியாத ஏமாற்றிட்டு ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இதில் கல் ஏதாவது கடந்ததுன்னா என்ன பண்ணுறது? இது மாதிரி இவங்களை தனித்தனியாக காய வைக்கவில்லையே நமக்கு நல்லா தெரியும். அவங்கள பார்த்து அப்படியே அழகாக தூக்கி அட்டகடாசிடலாம். அவ்வளோதான், இப்போ இவங்களை எல்லோரையும் நல்லா பரப்பி விட்டாச்சு. இவங்களுக்கு மெயினானவங்களையும் இவங்களையும் கொட்டி பரப்பி விட்டுடலாம். அடுத்தது மல்லிங்க, அவ்வளோதாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் மிளகாத்தூளுக்கு தேவையானவங்களாம் காய வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காரம் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக நம்ம வந்து காஷ்மீர் மிளகா, இது பார்த்தீங்கன்னா அது வேறு மிளகா, இது வேறு மிளகா, இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதனால் நான் காஷ்மீர் மிளகா வாங்கியிருக்கேன். இவங்களை தனியாக காய வச்சுக்கலாம். இவங்க கலர் கொடுக்கறதுக்காக இவங்க காஷ்மீர் மிளகா, நல்லா காரம் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குண்டு மிளகா இருக்கு பாருங்கள், இவங்க செம்மையாக காரமாக இருப்பாங்க, செம காரம் அவங்க. இவங்களை அப்படியே இவங்களுக்கு கொட்டி காய வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசப்பொடி, கறி மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் செய்கிறதுக்கு இதில் தான் இருக்காங்க. இவங்களையும் இப்போ கொட்டி காய வச்சிடலாம். மிளகாயை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இடம் வந்தது அதில் போட்டாச்சு. இவங்கள வந்து நல்லா தர சூடாக இருக்குது. இவங்கள வந்து நம்ம டேரெக்டாக தரையிலே கொட்டி காய வச்சிடலாம். இவ்வளோ தூரம் இங்கே அங்கெல்லாம் காய வச்சிட்டீங்க, இங்கே வர இவ்வளோ தூரம் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு சொன்ன பாருங்க. அவங்களுக்கு தேவையானவங்க தான் இவங்க எல்லாமே இதில் தான் இருக்கிறாங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, சாம்பார் பொடிக்கு தேவையானவங்க, ரசப்பொடிக்கு தேவையானவங்க எல்லாமே இதில் தாங்க இருக்காங்க. இப்போ இவங்களையும் எல்லாம் ஒருத்த ஒருத்தங்களையும் அவுத்து விட்டு இதில் கொட்டி காய வச்சிட வேண்டியதான். மஞ்சள், அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு, அடுத்தது ஜீரகம், வெந்தயம், சோம்பு, கிராம்பு,
லவங்கன்னு சொல்லுவாங்க, கிராம்புன்னு சொல்லுவாங்க, ரெண்டு மூணு பேர் இருக்குது, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பிரியாணி பட்டை, நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சுருள் பட்டை, இதுலேயே ரெண்டு விதமாக இருக்குது பட்டை. இது வந்து பட்டையாக இருக்கும் பாருங்கள், இது பட்டையாக இருக்கும், சுருள் பட்டை வந்து அப்படியே சுருட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இதாக அப்படியே சுருட்டி சுருட்டி இருக்கும் உள்ளே. நான் எப்பயுமே அந்த சுருள் பட்டை வாங்க மாட்டேன், இந்த பட்டை தான் வாங்குவேன். இது மாதிரி வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு கறி மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும். கறி மசாலான்னு இல்லை, எல்லா மசாலாவுக்கும் இந்த பட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்டார் பூ, இதுக்கும் ரெண்டு பேர் இருக்குது, அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க. ஏலக்காய், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மராட்டி முக்குன்னு சொல்லுவாங்க, பெரிய கிராம்புன்னு சொல்லுவாங்க, இதுக்கும் ரெண்டு பேர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடல் பாசி. கடல் பாசிங்கிறதும் நீங்கள் பாட்டிங்க வேறு ஏதாவது பாசியை போட்டுறாதீங்க, மசாலாவுக்கான பாசி இது தான். அடுத்தது ஜாதிபத்திரி, இதை பார்க்குறதுக்கே நல்லா பார்த்தீங்களா பூ மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏன்னா என்னடா கவர்லேருந்து பிரிக்கிறான் வெள்ளை மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா, இது வேறு ஒன்றும் இல்லைங்க, பெருங்காயம் தான். நீங்கள் இது மாதிரி மேக்ஸிமம் மசாலாவுக்கு கட்டி பெருங்காயம் வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இவங்களை அப்படியே போட்டாக்க திரும்ப இவங்களை அப்புறம் நம்ம கல் வச்சு இல்லைனா அம்மியில் வச்சு தான் நசிக்கு உடைக்கணும். அதனால் இவங்க அப்படி ஈரமாக இருக்கக்குள்ளே இவங்கள அப்படியே இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு இந்த மாதிரி இந்த ப்ளேட்டில் போட்டு இவங்களை காய விட்டுற வேண்டியதான் நல்லா. இல்லைனா நம்ம மில்லில் அரைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மிஷினில் ஒட்டிப்பாங்க இவங்க, இந்த ஈரத்தோடு போட்டிங்கன்னா. அதுக்கு தான் இவங்களை கொஞ்சம் நல்லா காய வச்சுங்க. அடுத்தது கசகசா, அவங்களெல்லாம் வந்து அதில் போட்டிங்க, ஏன் காய் இவங்களை மட்டும் இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டுறீங்க நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியும். இவங்கள வந்து அவங்கள கூட நம்ம தனித்தனியாக காய வச்சு அள்ளிடலாம், ஆனால் இவங்களை இது அவங்கள கொட்டின மாதிரி கொட்டணும்னு வச்சிங்களா, இவங்க பார்க்கறதுக்கு தான் சின்ன சின்னதாக இருப்பாங்க, ஆனால் இவங்களை சீக்கிரமாக அள்ளி எடுக்கவே முடியாது. அதனால் இவங்களை அப்படியே கொட்டி இது மாதிரி பிளேட்டில் கொட்டி இவங்களை அப்படியே பறக்க விட்டுற வேண்டியதான். அடுத்தது சிறுதானியம், என்னக்கா சிறுதானியமோ இதையும் காய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இங்கே நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து இவங்களை நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு வச்சோம்னா இவங்க கொஞ்சம் சீக்கிரம் பூச்சி பிடிக்க மாட்டாங்க, பூச்சி பிடிக்காத உங்களுக்கு இந்த பயிர் வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதனால தான் இவங்களை அப்படியே காய்க்கிறேன். இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, இந்த சிறுதானியத்தை வச்சு நிறையா டிஷ்ஷு செய்யலாம். இதில் நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் வைப்போம், கஞ்சி வைப்போம், இதில் வடை செய்யலாம், தோசை செய்யலாம், புட்டு செய்யலாம், இதில் இன்னும் நிறையா இருக்குதுங்க சிறுதானியத்தில். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்கள் கொள்ளு, இந்த கொள்ளு பார்த்தீங்கன்னா ரசம், கொள்ளு ரசம் வைக்கலாம், இவங்களை கொள்ளு ரசம் வைக்கலாம், இவங்களும் அதேமாரி தான் இவங்கள வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். இவங்களையும் இப்படி ஒரு வாரமாக கொட்டி இவங்களும் இப்படி ஒரு காய விட்டுற வேண்டியதான். பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, இது எங்கள் பசங்களுக்கு இந்த சிறுதானியம் எல்லாமே இங்கே காய வைக்கிறேன் பாருங்கள். இந்த கொண்டக்கடலை, பச்சைப்பருப்பு, அந்த கொள்ளு, இது எல்லாமே எங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. இங்கே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மல்லாட்டன்னு சொல்லுவாங்க, இதை மல்லாட்டன்னு சொன்னால் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, வேர்க்கடலைன்னு சொன்னால் தான் புரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பட்டாணி, இவங்களை ஊற வச்சும் அவிச்சு சாப்பிட்லாம், குருமாவுக்கு போடலாம், கிரேவி பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு, இவங்களையும் கீழே கொட்டினாக்கா இவங்களை கண்டுபிடிக்க முடியாது, நம்ம அள்ளக்குள்ளே இவங்க கலாம்பலாம் தார் மாறம் அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க உண்டு உண்டு. அதனால் இவங்களெல்லாம் இது மாதிரி அடக்கமாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம காய வச்சோம்னா அப்படியே இவங்களை அழகாக நம்ம பே திரும்ப எடுத்துடலாம். அக்கா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவங்க கூட இன்னும் நாலு பேர் சேர்க்க வேண்டியவங்க இருக்காங்க. ஆல்ரெடி மூணு பேர் வந்து உள்ள ரூம் டெம்பரேச்சர்லேயே காஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களை மட்டும் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்காங்க, அவங்கள ஒடிச்சு கொண்டு வந்து இவங்க கூட போட்டு காய வச்சிடலாம் பார்த்தீங்களா. ஆனால் இன்னும் ஒருத்தவங்கள அவங்க கூட சேர்க்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே இருக்காங்க பாருங்கள், சும்மா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்களா, பச்சை பசைன்னு தலை தலைன்னு இருக்காங்க பாருங்கள் நம்ம தோட்டத்திலே கருவேப்பில்லை. இவங்கள தான் நான் சொன்னேன், இவங்களை அப்படியே இப்படி ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துட வேண்டியதான். என்னடா இவங்கள ஒடிச்சிட்டு வந்து தண்ணி உள்ளே வச்சு அழுத்துறேன்னு பார்க்குறீங்களா, நம்ம எப்பயுமே வந்து கருவேப்பிலையில் நீங்கள் எப்படி தான் பார்த்து பார்த்து இது பண்ணாலும் அதில் வந்து நம்ம ரோட்டில் வண்டிலாம் போது பாருங்கள், அதோடைய தூசிலாம் வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்கும், அந்த தூசிலாம் மேலே படிஞ்சிருக்கும். அதனால் நம்ம இது மாதிரி இவங்கள உருவி போட்டு தண்ணியில் அலாசாமல் இது மாதிரி கொத்தாக ஒடிச்சு அப்படியே தண்ணியில் போட்டு இவங்களை நல்லா முக்கு முக்குன்னு முக்கி அலாசி இவங்களை அப்படியே எடுத்துகிட்டு போய் காய போட்டுற வேண்டியதான். என்னடா எங்கள் வீட்டுக்கார் கயிறு ஏதோ கட்டிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா, ஒன்றும் இல்லைங்க, அந்த கருவேப்பில நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இவங்க கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்காங்க பாருங்கள், தண்ணியெலாம் வடியறதுக்காக இவர்கிட்ட கொடுத்து இவங்களை அப்படியே இதில் கட்டி கட்டி விட சொல்கிறேன். அப்படியே பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கல தோரணம் தொங்க விட்ற மாதிரி தொங்க விடுறாரு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, இவங்களையும் கட்டிக்க தொங்க விட்டாச்சு, இவங்களையும் எல்லோரையும் பறிச்சு காய வச்சாச்சு. இதுக்கு பிறகு நம்ம பக்கத்தில் இருக்கிற மில்லில் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்களை எல்லாரையும் அரைக்கக்குள்ளே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே கீழே போயிட்டு உங்கள்கிட்ட இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது, நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம். கீழே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன், நம்ம இது மாதிரி தேங்காய் உடச்சி காய வைக்கக்குள்ளே இது மாதிரி நல்லா இருக்கிற தேங்காயை நம்ம எண்ணெய் அடிக்கலாம். இது மாதிரி ஒரு சில தேங்காய் வந்து வீணாக போயிருக்கும், அதை அப்படியே தூக்கி கீழே போடாத இவங்களையும் அப்படியே காய வச்சு இவங்களை எண்ணெய் அடி வச்சுட்டோன்னா நம்ம எப்போயாவது ஒரு சில டைம் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விளக்குக்கு கலப்பு எண்ணெயாக போட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். அதனால் இவங்க வீணாக போயிட்டாங்கன்னு தூக்கி கீழே போட்டுறாதீங்க, இவங்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கீழே போகலாம். என்னடா அக்கா திரும்ப மேலே வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா, ஒன்றும் இல்லைங்க, இவங்க கூட காய வைக்க வேண்டியவங்க ரெண்டு பேர் உள்ளே இருந்துட்டாங்க மூட்டையிலே,
அப்புறம் இப்போ கீழே போனதும் தான் பார்த்துட்டு என்னடா இவங்க இங்கே இருக்கிறாங்களே அப்பயும் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன். அப்புறம் இப்போ எடுத்து இவங்களை ரெண்டு பேரும் அப்படியே தேடி கண்டு புடிச்சு புடிச்சு நட்ட பாருங்க. இப்போ இவங்களே அப்படியே கொட்டி இடம் இல்லை, அதனால இவங்க அப்படியே மரத்தில் கொட்டி காய வச்சிடலாம். இது தோரம் பருப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு. இவங்களையும் அப்படியே இப்படி பறித்து விட்ற வேண்டியதான் மரத்தில், இவங்க அப்படியே இதிலே காஞ்சிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, காய வைக்க வேண்டியவங்க எல்லாரையும் காய வச்சாச்சு. இப்போ கீழே போய் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்ன பாருங்க, வாங்க அதை போய் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, கீழே வந்து இந்த பாருங்க, இவங்க தான் பிரிஞ்சி இலை. இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்த மல்லி புதினா இவங்களெல்லாம் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே நிழவாட்டத்திலே போட்டு இவங்களை நல்லா காய வச்சிட வேண்டியதான். இவங்க மூணு பேர் தான் நான் உள்ளே அங்கே காஞ்சின்னு இருக்காங்கன்னு சொன்ன பாருங்க, இவங்க மூணு பேர் தான். அவ்வளோதாங்க, நான் சொன்ன மாதிரி இவங்களை எல்லாரையும் நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. இப்போ இவங்களை எடுத்துகிட்டு போய் அப்படியே மில்லில் இவங்களை தூளாக அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஆனால் நீங்கள் முன்னாடியே கமாண்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா அந்த புதினா மல்லிலாம் வந்து நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறீங்க, காய வச்சுருக்கீங்க, இதை எப்படிக்கா மிளகாத்தூளில் அரைக்க மாட்டாங்களே, எப்படி போட்டு அரைக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. புதினா மல்லியை வந்து வாங்கிட்டு வந்த உடனே நம்ம ஈரமாக போட்டு அரைக்கக்கூடாது, அது மாதிரி அரைக்க போகிறது கிடையாது. நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்குள்ள இந்த புதினா மல்லி இந்த கருவேப்பிலை இது வந்து நம்ம வீட்டிலே இருக்கிறது தான் கருவேப்பிலை. அது பார்த்தீங்கன்னா அது இருக்கு பாருங்க, இது இருக்கு பாருங்க. இது இவங்கெல்லாம் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு இவங்களை உணர்த்திட்டேன், நல்லா மூணு நாள் காஞ்சிட்டாங்க இவங்க. ஏன்னா நம்ம வெயிலில் போட்டால் ரொம்ப கலர் இவங்க சேஞ்ச் ஆவாங்க, அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே போட்டு இவங்க நல்லா காய வச்சிட்டோம். புதினா அவள் தனியாக அரைச்சிருவேன், மல்லி தழியாக தனியாக அரைச்சிருவேன் பொடியாக. அதேமாரி கருவேப்பிலை அங்கே காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த கருவேப்பிலையும் வந்து தனியாக நான் அதை அதையும் பொடியாக முன்னிக்கிடுவேன். முனிக்கி இவங்களை தனித்தனியாக ஒரு பாட்டரில் போட்டு ஸ்டோவ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த புதினா மல்லி கருவேப்பிலை இதெல்லாம் கிடைக்காத டைமில் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து கருவேப்பிலை புதினா மல்லி எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பிரியாணியாக இருந்தாலும் கறி குழம்பாக இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் எல்லாம் சாம்பாருக்கு கண்டிப்பாக கருவேப்பிலை தேவை. அப்போ நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்குள்ள கருவேப்பிலை வேணும் அப்படின்னாக்கா இந்த பொடியாக நுனிக்கி வச்சுருக்கிறோம் பாருங்கள், அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட வதக்கி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார். அதேமாரி இந்த மல்லி இந்த புதினாலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நம்ம பிரியாணி செய்யக்குள்ளே இப்போ புதினா மல்லி அந்த நேரம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக தழை கிடைக்கல அப்படின்னா இந்த புதினாவில் ஒரு ஸ்பூனு பொடி, இந்த மல்லித்தூள் இந்த மல்லி தழையில் ஒரு ஸ்பூனு அப்படியே எடுத்து போட்டு வெங்காயம் தக்காளி கூட வதக்கி நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ இவங்களை எல்லோரையும் நம்ம காய வச்சு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் சூப்பராக இருக்காங்க பாருங்கள், நல்லா கலக்கலாம் சவுண்டு கேட்குதுங்களா. இது மாதிரி காய வச்சிடணும், வெயிலில் போடக்கூடாது, நிழல்லே நம்ம வீட்டு டெம்பரேச்சரில் காய வச்சா போதும். இந்த பாருங்க நல்லா காய வச்சாச்சு புதினா மல்லி கருவேப்பிலை. அவ்வளோதான், இப்போ இவங்களை தனித்தனியாக சாம்பார் தூள் அரைக்கிறதுக்கு இதை தனியாக நம்ம வச்சுட போகிறோம். மல்லித்தழியை இவங்க வந்து கறி மசாலாவுக்கு இது புதினா போட்டுற வேண்டியதான் போட்டு இப்போ நம்ம போய் மில்லுக்கு போய் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற ஐட்டம்லாம் இப்போ இன்றைக்கி அரைச்சிட்டு வந்து நம்ம அவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுக்க போகிறோம். இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் எனக்கு இன்னும் தூள் அரைக்கல, எல்லாம் வீட்டுக்குள்ளே நிறையா இருக்குது, அதெல்லாம் அரைக்கக்குள்ளே அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேப்பா, இப்போ இவங்களை எல்லாரையும் நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம மில்லில் பார்க்கலாம். எப்போ அங்கே வாப்பா இதெல்லாம் பிடிங்க, இதை எடுத்து வைக்கணும் இல்லை அப்படியே இதோட எடுத்து போட்டிடுறாங்க. இப்போ நான் இதில் போட்டேன் பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து குழம்பு மல்லாத்தூள், அதாவது மல்லித்தழை கருவேப்பிலை, அவ்வளோதான் இவங்களுக்கு தேவையானவங்க. இவங்கள இப்போ போட்டாச்சு, ரெடி பண்ணியாச்சு, இவங்களை அப்படியே ஒரு வாரமாக வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா கறி மசாலாவுக்கு இதில் நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த கறி மசாலா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிரியாணிக்கு நிறையா அந்த தூள் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து இந்த புதினா மல்லி இதெல்லாம் நமக்கு அதிகமாக இதில் தேவைப்படும், அதனால் இவங்களை எவ்வளோ வேணாலும் இவங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் மசாலாவுக்கு புதினா மல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கறி மசாலாவுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது, நான் கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன், மல்லியும் புதினா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து அரைப்பேன் நான். அப்போ தான் நம்ம பிரியாணி செஞ்சாலும் இது செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், கறி செஞ்சாலும் உங்களுக்கு நல்லா செமையாக இருக்கும் சாப்பிட்றது. இவங்களுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இது அக்கா இதிலெல்லாம் போட்டுட்டு இப்போ மீதி இவங்க எல்லாம் மீந்திருக்காங்களே, இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் ஒன்றுமே இது தூக்கி கீழே போட போகிறது கிடையாது. இவங்களை அப்படியே கருவேப்பிலையை தனியாக பொடியாக நுனிக்கி மிக்சி ஜாரில் விட்டு இவங்களை பொடியாக நுனிக்கி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன் இவங்களை தனியாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கீழே இருக்காங்க பாருங்கள், இந்த மல்லி இந்த மல்லி பொடியும் நம்ம வந்து பொடியாக நுனிக்கி ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம். இந்த புதினாவையும் ஒரு பொடியாக நுனிக்கி ஒரு பாட்டிலில் இவங்களையும் ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ புதினா மல்லி இவங்களை அப்படியே ஆறாறு ஸ்பூனு கறி குழம்பு செஞ்சாலும் பிரியாணி செஞ்சாலும் இதில் நம்ம எடுத்து போட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் போட்டு நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். என்னடா மிளகாத்தூள் அரைக்கிறேன்ட்டு அங்கே இருந்தாங்க, திடீர்னு பார்த்தாக்கா வீட்டில் ட்ரெஸ் மாற்றிட்டு இங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம மில்லுக்கு போய் வந்தாச்சு, என்ன பண்ணுறோம் மேலாம் ஒரே எரிச்சல், அதனால போயிட்டு நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டுட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் அரைச்சிட்டு வந்த மசாலா எண்ணெய் எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காக அக்கா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து இப்படி இங்கே உட்காந்துட்டேன். இப்போ இவங்களையும் தூக்கி எல்லாரையும் முன்னாடி வச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிங்க காட்டவா. தேங்காய் எண்ணெயிலேருந்து பார்க்கலாம். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கருப்பாக தெரியும் பாருங்கள். இது வந்து அன்னைக்கு ஃபஸ்ட்டு காய் காய வைக்கக்குள்ளே உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள். கொஞ்சம் காய் வீணாக போன காயெல்லாம் ஒரு ஓரமாக காய வச்சேன் பார்த்தீங்களா, அந்த காயோடைய அந்த பயிரோடைய எண்ணெய் தான் இது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்குது பாருங்கள். இதை வந்து இந்த காயுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் எண்ணெய் ஆடியாச்சு. இந்த எண்ணெய் என்ன பண்ண போறீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம எப்பெல்லாம் குளிக்கிறோமோ அப்போ தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக இந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு தலைக்கு எல்லாத்துக்குமே தலையில் தடவத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்பீங்க, அக்கா இவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கீங்களா, இவ்வளோ எண்ணெயை நீங்களே சமைச்சு சாப்பிட்றீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களான்னு கேட்பீங்க, எனக்கு தெரியுது. ஆனால் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இது சேல்ஸுக்கு கிடையாது. நிறைய பேர் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு அக்கா எண்ணெய் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து இல்லைப்பா, நம்ம யாராவது லோக்கலில் கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் சொல்லியாச்சு. அதனால் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா சேல்ஸு கிடையாது, வீட்டுக்கும் லோக்கலில் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? அடுத்தது நம்ம சாம்பார் தூள் அரைச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். அவங்கள இப்போ ஓப்பன் பண்ணி காட்டிடுறோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இவங்க தான் சாம்பார் தூள். தெரியுதுங்களா, சாம்பார் பொடி சூப்பராக இருக்கு பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தூள் வந்து வெறும் சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும், கறி குழம்பு, மீன் குழம்பு, எல்லா குழம்பு, கார குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மசாலா. இது எந்த நான்வெஜ்ஜுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கறி மசாலா. இவங்களுமே வந்து நீங்கள் எல்லா நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த தூள். பாருங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா காரமலா தூள் எப்படி செவ செவன்னு இருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவிலேருந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இருக்கிறாங்க. இவங்களையுமே இப்போ உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா தனியார் தூள்னு சொல்லலாம், இல்லை மல்லித்தூள்னு சொல்லலாம், ரெண்டு பேர் இருக்குது இவங்களுக்கு. இதோ பாருங்கள், இவங்க தான் மல்லித்தூள். அவ்வளோதாங்க, இவங்க தான் நம்ம மில்லில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த எல்லாரும் இவங்க தான். இப்போ இவங்களை எல்லாரையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க, அக்கா இவங்க வந்து நிறையா சாம்பார் தூள் நிறையா அரைச்சிருக்கீங்க, கறி மசாலா இந்த செட்டிநாடு மசாலாலாம் அரைச்சிருக்கிறீங்க, இவங்களை மட்டும் ஏக்கா கொஞ்சமாக அரைச்சிருக்கீங்கன்னு கேட்பீங்க. நம்மகிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து யாராவது கேட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு திட்டமாக நம்ம அரைச்சிருக்கிறோம். அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் கம்மியாக இருக்கிறாங்க. இல்லை நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் நிறையா கேட்டுருந்தாங்கன்னா இன்னுமே கூட அவங்கள நிறையா சேர்த்து அரைச்சிருந்துருக்கலாம். அப்புறம் எல்லாம் கேட்பீங்க, அக்கா இப்போ இதெல்லாம் காமிச்சிங்க, இதெல்லாம் எப்படி அளவு எவ்வளோக்கா போட்டு அரைக்கிறது, அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதை நம்ம வந்து உங்களுக்கு அளவுலாம் சொல்லி போகணும்னா அது ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது வீடியோ. அதனால் வீடியோக்கு கீழே எழுத்தாக போட்டிருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.